Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு பைதான் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து லோக்கலா டெவலப் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர்ல ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம மெயினா இதுல என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா நம்ம வந்து அப்ளிகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு சிம்பிள் ஒரு பைதான் ப்ரோக்ராம் தான். அது நம்மளோட மெயின் கான்சென்ட்ரேஷன்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி வந்து நம்ம வந்து கண்டெய்னர்ல ரன் பண்ணுறது, அதுதான் நம்மளோட மெயின் இது. ஏன்னா வந்து ஒன்ஸ் உங்களுக்கு இந்த சிம்பிள் அப்ளிகேஷனே ரன் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்கள் சிஸ்டம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சேம் தான். இதில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் வந்து நம்ம லோக்கலாக ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து app.pyன்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 10 times வந்து பிரிண்ட் பண்ணலாம் திங்கிங் மாங்க்ஸ்னு. ஸோ அதுக்கு வந்து for i in range 10 ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான். என்ன பண்ண போகிறோம், திங்கிங் மாங்க்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். திங்கிங் மாங்க்ஸ் இதில் வந்து ஐயோட வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதை லோக்கலாக ரன் பண்ணி பார்க்கலாம். லோக்கலாக ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லோக்கலாக ரன் பண்ணோம்னா python3 app.py. ஸோ இந்த ஃபைல் ரன் பண்ணால் நமக்கு வந்து 10 times வந்து திங்கிங் மாங்க்ஸ்னு வந்து இன்க்ரிமெண்டல் இதில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்லீப் வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 minute டைமுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அது ரன் ஆனால் நம்ம வந்து அது கண்டெய்னர் ரன் ஆகுதா என்னன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதே ஃபைல்லே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு ஸ்லீப் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸ்லீப்னுன்றது பார்த்தீங்கன்னா டைம்ன்ற மாடியூலில் இருக்குது. ஸோ ஃப்ரம் டைம் இம்போர்ட் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணலாம். இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் ஸ்லீப் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் உள்ள அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் ஆகும். நம்ம வந்து 5ன்னு கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு திங்கிங் மாங்க்ஸ் 1ன்னு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 5 seconds கழிச்சு தான் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வந்து வரும். ஸோ எவ்ரி 5 seconds பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்க் 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 secondsல வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கண்டெய்னர் வந்து நம்ம வந்து எப்படி இமேஜ் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, அந்த கண்டெய்னர் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் python 3 வந்து நம்ம வந்து ரன் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம python 3 வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து python 3 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நம்ம வந்து டாக்கர் ஃபைல் வந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த டாக்கர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து python 3 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம புது புது லேயர் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம வந்து ரன்னுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ apt install -y python 3. ஸோ இதுதான் நம்ம வந்து python 3யோட இன்ஸ்டாலேஷன் கமாண்டு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்மளோட இமேஜ் வந்து டேக் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து sudo docker build நம்ம வந்து டேக்ல வந்து நம்மளோட இது நேம் வந்து கொடுக்கணும் ubuntu latest. ஸோ இதான் நம்மளோட டேகு. ஸோ நம்ம வந்து டாக்கர் ஃபைல் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் டைரக்டரியில் இருக்குது. ஸோ அதில் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சூடோ இமேஜ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பில்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இது பில்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏதோ தப்பாக கொடுத்துருக்கோம், அதனால தான் அது வந்து இது காமிக்குது apyன்னு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த கமாண்ட் வந்து ரன் பண்ண முடியலன்னு. ஸோ நம்ம வந்து திரும்பவும் இந்த டாக்கர் ஃபைல் போயிட்டு நம்ம வந்து aptன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ aptன்னு இப்போ கொடுப்போம். இப்போ திரும்பவும் வந்து இதை பில்ட் பண்ணலாம். பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே இந்த இமேஜ் பில்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ வந்து இந்த கடைசியாக ஆட் பண்ண லேயர் வந்து இன்ஸ்டால் ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஏற்கனவே பில்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு யூசிங் கேஷ்னு காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு python 3 வந்து டவுன்லோட் ஆகி தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். இல்லை வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ஏற்கனவே இந்த இமேஜ் வந்து ஒரு வாட்டி பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து இந்த இமேஜுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அப்பதான் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரா ரன் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி இமேஜ் உள்ள கொண்டு வரோம்னா, திரும்பவும் நம்ம வந்து டாக்கர் ஃபைல்ல போயிட்டு இன்னொரு புது கமாண்ட் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணோம்னா வந்து நம்மளோட ஃபைல்ஸ்லாம் லோக்கல் ஃபைல்ஸை இமேஜ்குள்ளே வந்து அது வந்து காப்பி பண்ணி கொண்டு போகும். ஸோ அந்த கமாண்டோட பேர் தான் வந்து காப்பி. காப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப் டாட் பிஒய் இந்த ஃபைலை வந்து நம்மளோட கண்டெய்னர் உள்ள எந்த லொக்கேஷனில் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதில் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். காப்பிக்கு நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எதுதான் சோர்ஸ் ஃபைலு, நம்ம வந்து ஆப் டாட் பிஒய் தான் நம்மளோட சோர்ஸ் ஃபைலு. அதை வந்து கண்டெய்னருக்குள்ளே எந்த இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபைல். ஸோ ஆப் டாட் பிஒய்ன்றது சோர்ஸ் ஃபைலு, ஸ்லாஷ் ஆப் ஸ்லாஷ் ஆப் டாட் பிஒய்ன்றது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபைலு. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் மிஷினில் இருக்கும். நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இது வந்து இது பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இது காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம்னா சிஎம்டி கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லோக்கலில் எப்படி ரன் பண்ணோம்னா வந்து Python 3 ஆப் டாட் பிஒய்னு ரன் பண்ணோம். ஆனால் நம்ம இதில் காப்பி பண்ணும்போது நம்மளோட இமேஜ்குள்ளே நம்ம கண்டெய்னருக்குள்ளே நம்ம காப்பி பண்ணும்போது நம்ம வந்து /app/app.py இந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து தான் ரன் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கமாண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமா மூலியமாக தான் செப்பரேட் பண்ணணும். ஸோ ரெண்டு இது நம்ம வந்து கொடுக்குறோம் Python ஆப்.py இது ரெண்டும் தனித்தனி கமாண்ட். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமா மூலியமாக செப்பரேட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இப்படி தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ திரும்பவும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ பில்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஸோ பில்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணலாம். sudo docker run ubuntu. ஸோ இப்படி நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு எந்த அவுட்புட்டுமே வரமாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து இது இன்னும் எக்ஸிட் ஆகலை. ஸோ அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் நமக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sudo docker ps இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் டாட் பிஒய் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கமாண்ட். நம்ம எப்படி லோக்கலில் ரன் பண்ணோமோ அதே மாதிரி தான் ரன் பண்ணுறோம். /app/app.pyனா அது வந்து கண்டெய்னருக்குள்ளே இருக்க லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் நமக்கு எதுவுமே அவுட்புட் நமக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ இது பார்த்து நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்ல. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா வந்து அந்த 50 செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வந்து எதுவுமே வராது. ஸோ ஒன்ஸ் அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆனால் தான் என்னென்னலாம் அவுட்புட் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் எ டைம் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் எ டைம் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்டெய்னர் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் இந்த இடத்த நீங்கள் வந்து டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டெய்னருமே ரன் ஆகல. ஸோ உங்கள் கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகி அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வரமாட்டேங்குது. ஸோ இந்த இதை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா வந்து நீங்கள் வந்து கண்டெய்னர் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது என்னென்னா வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணணும். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக வரும். கண்டெய்னர் ரன் ஆகும், அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டும் வரும். ஸோ நீங்கள் வெறும் ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த கண்டெய்னர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா பிரிண்ட்டும் வரும். ஆனால் நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி ரன் ஆகும்போதும் ஒரு பிரிண்ட் வரும். இப்போ நான் திருப்பியும் நான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணும்போது டாக்கர் ரன் -itன்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் லோக்கலில் எப்படி ரன் பண்ணமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து வெறும் ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரிண்ட்டுமே வராது. நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா வந்து நீங்கள் நம்ம லோக்கல் சிஸ்டமில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம இந்த இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்த்துருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் நீங்கள் டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டெய்னர் ஐடின்னு வருது பார்த்தீங்கன்னா. இப்போ முதல்ல வேறு ஐடி வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடி வருது. ஸோ அப்படின்னா வந்து அந்த கண்டெய்னர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னு வருது. ஸோ ஒன்ஸ் அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். உங்களுக்கு வந்து கண்டெய்னர் வந்து ரன் ஆகாது. அந்த அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரன் பண்ணும்போதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடி வருது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே இது வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா டாக்கர் பிஎஸ்னா உங்களுக்கு எந்த கண்டெய்னரும் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து லோக்கலாக ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறத நம்ம வந்து லோக்கல்ல ஃபர்ஸ்ட் அதை ரன் பண்ணி பார்த்தோம் அந்த அப்ளிகேஷனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜில் வந்து அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான பைத்தான் 3 சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமே லோக்கலாக இருக்க அப்ளிகேஷனை நம்மளோட இமேஜ்குள்ளே காப்பி பண்ணோம். இமேஜ்குள்ளே காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ரன் கமாண்ட் வந்து கொடுத்தோம். ஸோ இப்படி கொடுத்ததுனால நமக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ரன் பண்ணும்போது நார்மலாக ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணோம். இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக பிரிண்ட் வந்து வரும். நார்மலாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வராது. நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து ரன் பண்ணணும். உங்கள் லோக்கல் மிஷினில் நீங்கள் டெவலப் பண்ண விஷயத்த கண்டெய்னரில் நீங்கள் இப்படி தான் ரன் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.